ஆர்எஸ்எஸ் பேரணியை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இடதுசாரிகள் அமைப்பினர் அனைவரும் சேர்ந்து பேரணி நடத்துகிறதா இருக்கீங்க. ஆர்எஸ்எஸ் பேரணி வந்து மத கலவரத்தை தான் தூண்டுறதா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு எதிராக மனித சங்கிலி பேரணி நம்ம நடத்துகிறோம். அவங்களுக்கு எதிராக நடத்துகிற பேரணியை மக்களிடம் நம்ம எந்த வகையில் கொண்டு போகணும், என்ன திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க? இன்றைக்கி இடதுசாரிகள் மற்றும் மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே நாங்கள் அக்டோபர் 2 மனித சங்கிலி போராட்டம் என்று அறிவிச்சிருந்தோம். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காவல்துறை அதே காரணங்களை சொல்லி எங்களுக்கும் வந்து அனுமதி மறுத்தாங்க. நாங்கள் அப்போவே டிஜிபியை நேரடியாக பார்த்து சொன்னோம், நீதிமன்றத்திலையும் எங்களுடைய மனு தாக்கல் பண்ணோம். ஆர்எஸ்எஸ்ஸையும் எங்களையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்காதீங்க, அது வந்து ஒரு மத மோதலை உருவாக்குற ஒரு பயங்கரவாத அமைப்பு. ஏற்கனவே இப்போ தந்தியா புறா வந்து பல குண்டுவெடிப்பு சம்பவங்களில் சம்மந்தப்பட்டு இன்றைக்கி அந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அமைப்பையும் நாங்கள் வந்து அமைதியான முறையில் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ஒரு மதசார்பற்ற இயக்கங்கள்லாம் சேர்ந்து மத நல்லிணக்கத்தை வெளியே கொடுக்குற அளவுக்கு சமூக நல்லிணக்க மனித சங்கிலி என்று நாங்கள் வந்து நடத்துகிறோம். எனவே ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனாலும் காவல்துறை இல்லை, பொதுவாக வந்து அவங்களுக்கு அனுமதி மறுத்துட்ட சூழ்நிலை, உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தோணும், ஆகவே நீங்கள் வந்து அன்றைக்கி நடத்தாதீங்க வேறு தேர்தல் நடத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் அக்டோபர் 11 தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடக்கும் என்று அறிவிச்சிருக்கிறோம். இந்த நோக்கம் என்னென்னா, ஆர்எஸ்எஸ் மாதிரி அமைப்பு தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு அவங்க அந்த பேரணியே அந்த மாதிரி திட்டமிட்ட ஒரு காரியத்தை முன்னெடுக்கலைன்னா நாங்கள் 100 முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லாமல் போயிருக்கோம். அப்போ அந்த அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு. இன்றைக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மும்பை நீதிமன்றத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான ஊழியர் ஷிண்டேங்கிறவரே ஒரு பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் பண்ணியிருக்கார். அதில் நாங்கள் எப்படி வந்து இன்றைக்கி குண்டு தயாரிப்பதற்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம், எப்படியெல்லாம் குண்டு வைக்கிறோம், அதுக்கான முயற்சி அதுக்கான பயிற்சி அதுக்கான நிதி ஆதாரம்லாம் எப்படி உருவாக்கி கொடுக்குறோன்னு அவரே பகிரங்கமாக ஒரு வாக்கு மூலத்தை தாக்கல் பண்ணியிருக்கார். இது நாங்கள் ஒன்றும் சொல்லலை, ஒரு ஆர்எஸ்எஸில் இன்றைக்கும் பொறுப்பில் இருக்கிறவர். ஆகவே அப்படிப்பட்ட அமைப்பு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த ஒரு தங்குதடை இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் செய்வதற்கு அனுமதித்தா அது வந்து இந்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைதியான ஒரு சூழல் கெட்டு போகிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து அனுமதிக்கிற மாதிரி ஆகிடும். இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்க ஒரு மத கலவரம் கிடையாது, மத மோதல் கிடையாது, எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் பரஸ்பரம் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, பரஸ்பரம் வந்து சகோதரத்துவத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை சீர்குலைத்தால் தான் பிஜேபிக்கு வழி கிடைக்குங்கிறதுனால இதை சீர்குலைப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. எனவே தான் நாம் அதை அனுமதிக்கக்கூடாது. எனவே ஏற்கனவே இருக்கிற மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும், மக்கள் மத்தியில் இருக்கிற சகோதரத்தை உணர்வை மேலும் பலப்படுத்தணும், எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் ஒரு மத வன்முறைக்கு அனுமதித்து விடக்கூடாது என்கிற அந்த குறிக்கோளை வைத்து தான் இந்த ஒரு மகத்தான மனித சங்கிலி பேர் இயக்கத்தை நாங்கள் நடத்துவதற்கு முயற்சி பண்ணுறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் அந்த இயக்கத்தில் கலந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எனவே நிச்சயமாக அந்த தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டுடைய அந்த பண்பாடு என்பது பிரதிபலிக்கக்கூடிய முறையில் எம்மத யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த கோட்பாடுக்கு இணைப்பாக அந்த மனித சங்கிலி போராட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெறும். ஆகவே ஆர்எஸ்எஸ்னுடைய முயற்சியை துவக்க காலத்திலேயே அது நடத்தக்கூடிய அதனுடைய முதல் இதிலேயே நாம் வந்து அனுமதிக்கக்கூடாது என்கிற செய்து தொடர்ந்து அந்த பணியை நாங்கள் முன்னெடுப்பது என்று தீர்மானிச்சிருக்கோம். ஆகவே இன்றைக்கி தொடங்கியிருக்கிற இந்த இயக்கம் ஒரு மகத்தான மக்கள் இயக்கமாக நாளைக்கு இன்னும் மேலும் மேலும் விரிவடைஞ்சு போய்கிட்டே இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் மற்ற அமைப்புகள்லாம் கூட நாங்களும் இந்த இயக்கத்தில் கலந்து கொள்கிறோம். இந்த இயக்கம் வந்து ஒரு தமிழகத்தை பாதுகாக்கிற, தமிழகத்தை ஒரு அமைதி பூங்காவாக பாதுகாக்கிற இயக்கம் என்கிற அடிப்படையில் நாங்கள்லாம் கலந்து கொள்வோம். தினம் ஏராளமான அமைப்புகள் தொடர்பு கொண்டுகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே தான் 11 நடக்கக்கூடிய அந்த மக்கள் இயக்கமே, அந்த மனித சங்கிலி இயக்கமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு இயக்கம் நடந்திருக்குமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய இயக்கமாக நடக்கும். நிச்சயமாக வந்து அதோடு நிற்காது, அதோடு மட்டும் நிறுத்தணும் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய இது இல்லை. நிச்சயமாக அதில் அறைகள் விட்டுருக்கிற கட்சிகள், ஆதரவளித்திருக்கிற அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து நடத்தி மேலும் மேலும் இதை வந்து ஒரு கடைகோடி கிராமத்து வரைக்கும் இந்த செய்தியை எடுத்து செல்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். எனவே அக்டோபர் 11 என்பது ஒரு தொடக்கம்,
அதை தொடங்கி நம்ம மேலும் அந்த மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய முறையில், இந்த மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய முறையில் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா நகரங்களுக்கும் இந்த எடுத்து செல்கிற பணி தொய்வின்றி நடக்கும்ங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை 5 ஆண்டுகள் தடை விதிச்சிருக்காங்க ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டில் இருக்கிற இடதுசாரிகள் அனைவரும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஆர்எஸ்எஸ் போல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் தீவிரவாத அமைப்பு தான் சொல்கிறோம், அது ஏன் சார்? இல்லை, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு, அதனுடைய நிர்வாகிகள் மற்றவங்க வீடுகளில், என்ஐஏ என்கிற மத்திய புலனாய்வுத்துறை பெரிய நாடு பூரா பெரிய ஆய்வெல்லாம் நடத்தி பிறகு 5 ஆண்டுகளுக்கு அந்த அமைப்பை தடை செஞ்சு அறிவிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய செயல்பாட்டில், அதனுடைய அணுகுமுறையில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட சில இடங்களில் மத தீவிரவாதத்தை, சிறுபான்மை மதமாக இருந்தால் கூட, எங்களை பொறுத்தவரையில் தீவிரவாதம், மத தீவிரவாதம் எந்த மதத்துலேயும் வந்தாலும் அது தவறாக தான் இருக்கும். அது பெரும்பான்மையாக சிறுபான்மையாக என்பதல்ல. இன்னும் சொல்லப்போனால் பெரும்பான்மை மத தீவிரவாதத்துக்கு தீனி போடுற மாதிரி இந்த சிறுபான்மை மத தீவிரவாதம் அமைந்துவிடக்கூடாது, அமைஞ்சிடும், அப்படிக்கு நம்ம இடமளிச்சு விடக்கூடாது. பெரும்பான்மை மக்களும் சிறுபான்மை மக்களும் இணைந்து செயல்படுவதன் மூலமாகத்தான் நாட்டில் வந்து நல்ல ஒற்றுமையை உருவாக்க முடியும். இந்த மதம் வேறு, அந்த மதம் வேறு என்று பாகுபடுத்திக்கிட்டே போனால், இடைவெளி அதிகரிச்சிட்டே போனால், அதைத்தான் ஆர்எஸ் செய்யணும்னு விரும்புது. எனவே அந்த மாதிரி பிஎஃப்ஐனுடைய செயல்பாட்டில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து என்பது இருக்குது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி பிஎஃப்ஐயை மட்டும் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு தடை செய்திருப்பது எந்த என்ன தடை செய்திருப்பதன் மூலம் மத்திய அரசாங்கம் என்ன செய்ய விரும்புது? இதைவிட மோசமான பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு முழு சுதந்திரத்தை அளிச்சிட்டு நீங்கள் பிஎஃப்ஐ மட்டும் தடை செய்கிறதுனால இந்த நாட்டில் என்ன உருவாக்க விரும்புகிறீங்க? அப்படி தடை செய்கிறதுனால, ஒரு அமைப்பை தடை செய்கிறதுனால இந்த நாட்டில் என்ன நடந்துடும்? ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ஸை கூட தடை பண்ணியிருக்கீங்க, சில நக்சலைட் இயக்கத்தெலாம் கூட தடை பண்ணி, அதனால் என்ன நடந்து போச்சு? நீங்கள் செய்யக்கூடிய சட்டவிரோத காரியங்களுக்கு வேணால் அது துணை போகிறதுக்கு பயன்படுமே தவிர, தடை என்கிற ஒன்றை பயன்படுத்தி செய்யலாமே தவிர, அதனால் ஒன்றும் இந்த மாதிரியான தீவிரவாத, எந்த தீவிரவாத கருத்துக்களை தத்துவார்த்த ரீதியாக வந்து மக்கள் மத்தியில் எதிர்த்து போராடி அதை வந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் ஆக்கணுமே தவிர, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்த்து ஒரு தடை செய்வதன் மூலம் ஒரு அமைப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட முடியும் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கல. அது வந்து ஒரு நல்ல பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கான ஒரு சிறந்த கையாளுகிற முறையாக நாங்கள் பார்க்கலை. ஏற்கனவே பல அமைப்புகள் தடை செய்யப்பட்டதுனால ஒன்றும் அந்த அமைப்புகள்லாம் வந்து இல்லாமல் போயிடலை. எனவே தடை என்பது ஒரு தீர்வாக இருக்காது என்பது தான் எங்களுடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான அமைப்பை வந்து அனுமதிச்சுட்டு பிஎஃப்ஐ மட்டும் தடை பண்ணுறதுன்னா அது என்ன, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னா அது என்ன? இது உங்கள் அரசு, உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குது? ஆகவே இந்த தடை போன்ற காரியங்களினால் ஒரு தீவிரவாதம் பேசக்கூடிய அமைப்பை கூட நீங்கள் செல்வாக்கு இழக்க செய்ய முடியாது. எனவே அது சம்பந்தமாக மக்கள் மத்தியில் தத்துவார்த்த ரீதியான, அரசியல் ரீதியான ஒரு கள போராட்டத்தை நடத்தி தத்துவார்த்த அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் மூலமாகத்தான் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து என்கிற முறையில் நம்ம வெற்றி பெற முடியுமே தவிர, தடை என்பது ஒரு தீர்வாக இருக்காது என்று தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். சமீப காலமாக பொதுவெளியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் களப்பணி வந்து குறைந்திருக்கிறதா பேசப்படுது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கம்யூனிஸ்டுகளுடைய களப்பணிகள் வந்து தொடர்ந்து எந்த காலத்திலும் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அது வந்து ஒரு காலத்தில் அதிகமாக இருக்குது, ஒரு காலத்தில் குறைவாக இருக்குலாம் சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய இதை எதிர்த்து கம்யூனிஸ்டுகள் தான், கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், மாசார் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ அந்த பணியை துவக்கியிருக்கிறோம். இப்போ இது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதே தேவையை ஒட்டி பிரச்சனைகளை முன்னுக்கு வருகிற போது அதில் நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்கிறதான் இந்த சம்பவம் கூட எடுத்துக்காட்டுது அப்படிங்கிறத நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒருவேளை இந்த செய்தியை போட்டால் நாளைக்கு அரசனுடைய, பிஜேபி அரசனுடைய தாக்குதலுக்கு நம்ம ஆளாகுமோங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்குள்ளே இருக்குது. எனவே ஊடகங்கள் போதுமான அளவுக்கு அந்த செய்திகளை வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல இருக்கிற தடையின் காரணமாக தான் இந்த உங்களுக்கு அந்த சந்தேகம் வருதே தவிர, மற்றபடி நீங்கள் டே டு டே பார்த்தீங்கன்னா அன்றாட அரசியலில், அன்றாட மக்கள் பாதிக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் அதில் முதல்ல நின்று களத்தில் நின்று குரல் கொடுக்குற இயக்கம் எங்கள் கட்சியாக தான் இருக்குது. களப்பணியில் நாங்கள் ஒன்றும் குறைஞ்சில்லை, பட் போதுமான அளவுக்கு அது ஊடகங்களில் தெரியாததுனால மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். அதுக்கு ஊடகம் தான் காரணமே தவிர நாங்கள் காரணம்னு சொல்ல முடியாது.